வணக்கம். பொதுவை பிரதான கடற்கரை சாலையில் 86 லட்சம் ரூபாய் செலவில் அலங்கார எல்இடி விளக்குகள் மற்றும் கருங்கல் இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை மாநில முதல்வர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொதுவை மாநகரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொதுவை மாநகரம் பல கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 86 லட்சம் ரூபாய் செலவில் பொதுவை பிரதான கடற்கரை சாலையில் அலங்கார எல்இடி விளக்குகள் மற்றும் கருங்கல் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பொதுவை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் அஸ்வின்குமார், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் அருண் மற்றும் அதிகாரிகள், கட்சியின் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிதாக 82 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை புதுவை மாநிலத்தில் 1,24,518 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 82 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 993 நபர்கள் தொற்றால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உயிரிழப்பு 1 உள்ளது. மேலும் கொரோனாவால் உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,819 உள்ளது. மேலும் புதுவை மாநிலத்தில் இதுவரை 1,21,705 நபர்கள் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,24,518 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி புதுவை மார்க்கெட்டுகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடலாம் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அனுமதி வழங்கியுள்ளார். இதையடுத்து புதுவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பிரம்மாண்டமான மற்றும் களிமண் விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுவை மார்க்கெட், குபேர் அங்காடி, நகர பகுதிகளில் உள்ள உழவர் சந்தைகள் மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் விநாயகர் சிலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளன. இதுபோன்று விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பூஜை பொருட்கள், பழங்கள், பூக்கள் விலையும் வழக்கத்தை விட கூடுதலாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவையொட்டி புதுவை மாநில கிராம பகுதிகளில் உள்ள அங்காடிகளில் விநாயகர் சிலைகள் அதிக அளவில் வந்துள்ளன. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி புதுவை மாநில கிராம பகுதிகளிலும் வண்ணமிகு விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு அதிக அளவில் வந்துள்ளன. மேலும் பிள்ளையார் குடைகள் பல விதங்களில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்நிலையில் விளையனூர், பாகூர், திருக்கனூர், கிருமாம்பாக்கம், அரியங்குப்பம், மதுகடிப்பட்டு, காலப்பட்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் பூஜை பொருட்கள், பழ வகைகள், பூக்கள் விற்கப்பட்டு வருகிறது. ஆனால் வழக்கத்தை விட பூக்கள் மற்றும் பூஜை பொருட்களின் விலை சற்று கூடுதலாக உள்ளது. பொதுமக்களை பெரும் சங்கடத்திற்கும் ஆளாக்கியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பொதுவை கிராமங்களில் இருக்கும் மார்க்கெட் பகுதிகளில் மக்களின் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. பொதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதல்வர் சபாநாயகர், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வந்து வாழ்த்து கூறினார். புதுவை மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் மிக சிறப்பான முறையில் அவர்களது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு நேரிலும் தொலைபேசியிலும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அர்ஜுன் ராம் மேக்வால், எல் முருகன், சந்திரசேகர் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் தொலைபேசி மூலம் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ச்சியாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். இந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ், காவல்துறை உயர் அதிகாரிகள் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவரது மனைவி இல்லத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் விழா மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக சார்பாக கட்சியினருக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்வு அனைத்து தொகுதிகளிலும் நடைபெற்றது.
அந்த வகையில் அரியங்குப்பம் தொகுதியிலும் கட்சியினருக்கு அடையாள உரிமை சீட்டு வழங்கப்பட்டது. இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல், வேலவன், தொகுதி செயலாளர் சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ராமநாதபுரம் அங்கன்வாடி பகுதிகளில் போஷன் மா பேரணி நடைபெற்றது. இதில் தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் பங்கேற்றனர். புதுவை பத்துக்கண்ணு அருகில் உள்ள ராமநாதபுரம் கிராமத்தில் போஷன் மா பேரணி நடைபெற்றது. அங்குள்ள அங்கன்வாடி பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ராமநாதபுரம் அரசு அங்கன்வாடி ஆசிரியர் ஞான சுந்தரி தலைமையில் இந்த பேரணி நடைபெற்றது. இதில் சுகாதார பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், ஊர் தலைவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பேரணியின் போது அனைவரும் சத்தான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுவை சோரியாங்குப்பம், கரைமுத்து உள்ளிட்ட இடங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள செவிலியர் கல்லூரி ஒன்றில் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு தொற்று ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த கல்லூரி மூடப்பட்டது. பின்னர் சோரியாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கேற்ற 40 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இந்த நிலையில் கரையாம்பத்தூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு வகுப்பறைகள் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மண்பாண்ட கலைஞர்கள் கொரோனாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த தொற்று மண்பாண்ட கலைஞர்களை அழியாமல் காக்க வழி வகுப்பதாக இவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படாததால் விநாயகர் சிலை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 1000-க்கும் மேற்பட்ட மண்பாண்ட கலைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை செப்பனிட்டு வண்ணம் பூசி விற்பனை செய்ய உள்ளதாகவும் குறைந்த எண்ணிக்கையிலே ஆர்டர்கள் வந்திருப்பதால் 20% சிலைகள் மட்டுமே இந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட உள்ளது என்றும் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் எங்களை போன்ற விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசு கருத்தில் கொண்டும் விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டு உள்ளவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மண்பாண்ட கலைஞர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இருந்த போதிலும் கொரோனா காலம் என்பதால் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவில்லை. இதன் காரணமாக விநாயகர் சிலை செய்யும் பணியில் அவர்கள் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். இது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றும் எங்களது பிள்ளைகள் எங்களது தொழிலை செய்ய கொரோனா விடுமுறை வாய்ப்பை அளித்துள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் 100% செய்த விநாயகர் சிலைகள் தற்பொழுது 20% மட்டுமே உற்பத்தி செய்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்பட இருப்பதாகவும் சிலை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு ரெட்டியார் பாளையம் அன்பு இல்லத்தில் ஆதரவற்ற முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதியவர்களுக்கு வழங்கினார். அப்பொழுது அவரது துணைவியார் மற்றும் பாஜகவினர் அமைச்சரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட கேக்கினை வெட்டி கொண்டாடினார். அதுபோல ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். குறிப்பாக சேதராப்பட்டு விநாயகர் கோவிலில் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார். இதுபோன்று புதுவை மாநிலம் முழுவதும் பாஜகவின் மூத்த அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கணுவப்பேட்டை பகுதியில் தலா 5 கிலோ அரிசி என 1000 நபர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வழங்கி பிரம்மாண்டமான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவப்பேட்டை பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக பிரமுகர் செந்தில்குமரனின் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை விருந்தினராக விழாவிற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 53rd பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு 53 பெண்கள் ஆரத்தி எடுத்து அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சருக்கு ஆளுயர தாமரை பூமாலை, சாக்லேட் பூக்கூடையும் வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 1000 நபர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது. புதுவை வி மணவெளி பாலாஜி நகரில் உள்ள
ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலய சுவாமிக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விரியனூர் கொம்யூன் வி மனவி தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகரில் எழுந்தருளி உள்ளது. அருள்மிகு ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக செவ்வாயன்று கணபதி ஹோமத்தோடு தொடங்கிய இந்த நிகழ்ச்சியானது வியாழக்கிழமை காலை இரண்டாம் கால பூஜை, முருகப்பெருமான் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம், பாராயண ஹோமம், இரண்டாம் கால நிறைவு, மகா பூர்ணாஹிதி, மகா தீபாரதனை, கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம், மகா தீபாதனை மற்றும் அன்னதானம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வி மரவிழி தண்டுக்கரை வீதி ஸ்ரீ பாலாஜி நகர் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.